ரெண்டாவது திரைப்படம் கன்ஃபியூஸ்ட் பிஸ்னஸ் மாடல். என்னன்னு கேட்டிங்கன்னா, லோ காஸ்ட் ஏர்லைன் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத விஜய் மல்லையா உணர்றார். அது கரெக்டு தான். ஏன்னா ஆஸ்பிரேஷனல் யூத் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து லோ காஸ்ட் ஏர்லைன் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றத அவர் ஸ்பாட் பண்ணுறார். பட் அந்த லோ காஸ்ட் ஏர்லைனுக்கு ஒரு ஹை காஸ்ட் ஆப்ரேஷனில் சர்வீஸ் பண்ணுறார். ஓகே, அந்த லோ காஸ்ட் ஏர்லைனில் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறார். ஓகே, அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து மாடல்ஸ் வந்து ஏரோஸ்டஸாக இருக்குது, அதில் ஒரு பயங்கரமான ஃபுட் கொடுக்குறது, எக்ஸாட்டிக்கான விஷயங்களை பண்ணுறது. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஒரு லோ காஸ்டான விஷயங்கள்னா நோ ஃப்ரில்ஸ் இல்லையா, இட் இஸ் வெரி காமன். பட் அதில் வந்து ஒரு அஃபோர்டபுள் லக்ஸுரி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் லோ காஸ்டில் தான் இருக்கும், ஆனால் சூப்பர் லேட்டிவ் சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்றது ஆக்சுவலாக பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் வகையில் அது வந்து ஒரு லாபகரமாக இருக்காது, பிகாஸ் காஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ். அதை விட்டு எங்க லோ காஸ்ட்? சோ தட் இஸ் ஒன் பிசினஸ் மாடல் ஃப்ரம் தி பிகினிங் இஸ் வெரி கன்ஃபியூஸ்ட். இன் ஃபேக்ட் அவர் சிஇஓ கொண்டு வரதே லோ காஸ்ட் ஏர்லைன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம்